ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன். நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்க்கலாங்களா? ஒன் டம்ளர் குதிரை வாளி ரைஸ், அதுக்கு டூ டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி உதிரி உதிரியான ரைஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கிற ரைஸை நம்ம வந்து கார்லிங் ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் செய்ய போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புதிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, ரெடிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. டூ டேபிள் ஸ்பூன் நெய், ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில். பாருங்க, உதிரியான சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ கருகாப்பில் கொஞ்சம், பாருங்க, கார்லிங் 25 பூண்டு, 25 பூண்டு. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் இது ஹெல்த்தியான உணவுங்க. ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள். இது நன்றாக உப்பு சால்ட் தேவையான அளவு. இப்போ சாதத்தை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃப்ரை ஆனதும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒன்று சேர்ந்து வரையில் டேஸ்ட் நல்லா வருங்க. இந்த ஹெல்த்தியான உணவு ஹார்ட்டுக்கு நல்லது. இது வந்து மருத்துவ குணமுடைய ரைஸ், கீ ரைஸ்னு சொல்லலாம், கார்லிங் ரைஸ்னு சொல்லலாம், பூண்டு ரைஸ்னு சொல்லலாம். டேஸ்ட் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு, சூப்பரான டேஸ்ட்டு. மீண்டும் அடுத்த டிஷ்ஷில் சந்திக்கலாம். பை பை.